ஹலோ மக்களே, இந்த டிராயிங் இருக்குல்ல, இந்த டிராயிங் நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து இந்த டிராயிங் பண்ண சொல்லியிருந்தாரு, ஆனால் அவரோட பேரை வந்து இந்த டிராயிங்கில் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. தேடி பார்த்தேன் அவரோட கமாண்டை, பட் அந்த கமாண்ட் எனக்கு கிடைக்கல. ஹவ் டு ட்ரா பச்சை கிளி அப்படின்னு சொல்லி நான் டிராயிங் வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அந்த வீடியோட கடைசியில் தான் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை அப்படியே நீங்க கொடுக்கணும். கீழே வந்து நான் ஷேடோ கொடுத்துருக்கேன்ல, அந்த ஷேடோ வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இப்போ வெயிலில் நடந்து போயிட்டுருக்கோம். அப்படி போகும்போது சூரியன் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பின்னாடி தானே ஷேடோ அடிக்கும், ஷேடோ வரும், நிழல் விழும். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னோட லைட்டிங் பொசிஷன் வந்து நான் மேலே வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் அந்த பேரட்டுக்கு வந்து நான் கீழே வந்து ஷேடோ கொடுத்துருக்கேன். நான் இப்படி ஷேடோ கொடுத்துருக்கேன், நான் வந்து கீழே ஷேடோ கொடுத்துருக்கேன், அதனால நீங்களும் ஷேடோ வந்து கீழே கொடுத்தீங்கன்னா உங்களோட இதிலேருந்து வியூவிலேருந்து பார்க்கும்போது அந்த கிளி வந்து வேறு மாதிரி தெரியும், த்ரீடி டிராயிங்கில் தெரியாது, ஓகேங்களா. ஸோ நான் அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களோட லைட்டிங் பொசிஷன் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷேடோ கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கோங்க. எதுக்காக நான் மூணு கோடு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்புறம் நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தோம்னா அந்த 3D எஃபெக்ட் அந்தளவுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால தான் மூணு கோடு போட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மூணு கோடுலேயுமே கட் பண்ணி எடுத்துட்டேன், அந்த பேப்பர் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு 3D எஃபெக்டில் தெரியுது. இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்சில்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன ஸ்கெட்ச் பென், அதாவது நட்ராஜு, அப்சரா இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்சில்ஸு, பென்ஸ் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் அதில் கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னோடய ஃபேவரட் வந்து ஃபேப்ரிக் கஸ்டல், அந்த பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் அந்த பென்சில்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நான் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன ட்ராயிங் பென்சில்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சைக்கிளி வந்து 3D எஃபெக்டில் தெரியணும் அப்படின்னா, பேக்ரவுண்டில் ஒரு பிளாக் கலர் போர்டு இல்லைனா ஏதாவது ஒரு சார்ட்டோ இல்லை போர்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா. அப்படி வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த பேரட் வந்து நம்ம பென்சிலில் நிற்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால தான், அதாவது இந்த மாதிரி தெரியும், பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்கேன், ஓகேங்களா. கடைசியாக அந்த பச்சை கிளி வந்து அந்த பென்சிலில் நிற்கிற மாதிரி இருக்குல்ல, அது எப்படி வந்துச்சுன்னா, நான் அந்த பென்சிலில் வந்து அந்த பச்சை கிளியோட கல் இருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சி அதில் ஒட்டி கம்மு போட்டு ஒட்டி வச்சதுனால அது வந்து அந்த மாதிரி தெரியுது, நிற்கிற மாதிரி தெரியுது, அதாவது நான் பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் வந்து 3D ட்ராயிங்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இதை வந்து 3D கொண்டு வர முடியும். ஸோ இந்த டிராயிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு தெரியும்ல, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் பேசி உங்களுக்கு வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இதே மாதிரி நான் வீடியோஸ் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை வந்து மியூட் போட்டு விட்டுறேன். அப்புறம் நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்குல்ல, அந்த 7 நாளுமே வந்து இப்போ இந்த வாரம் நான் வந்து போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னா, நீ தளபதி அப்புறம் தனு, விக்ரம், சூர்யா இவங்க எல்லாரோட ஃபோட்டோவுமே ட்ராயிங் பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து 3D ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னா, 3D என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் ட்ராயிங் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் தொடர்ந்து பண்ண போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை 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 பை.